ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நியூ டிப்ஸ் எல்லாம் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பு கொட்டி வச்சுருக்க டப்பாவில் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிரும். அதே மாதிரி சம்டைம் வந்து தண்ணி விட்ட மாரி ஆயிரும். ஸோ கட்டி கட்டி ஆகாமல் இருக்கும், அதே சமயத்தில் தண்ணியே ஆகாமல் இருக்கும். நம்ம போடுற உப்பு பர்ஃபெக்டாக நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக போடுறோமோ அதே மாதிரி இருக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக நம்ம உப்பு கொட்டி வைக்கிற பாட்டிலில் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நான் போட்டிருக்கேன். போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதும் இதில் வந்து நான் வந்து உப்பை ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உப்பு வந்து கட்டி கட்டி ஆகாது, அதே சமயத்தில் தண்ணி விட்ட மாரி ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம். டிப் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து டப்பாவில் சக்கரை தான் கொட்டி வைக்கிறேன். இந்த சக்கரை டப்பாவில் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியே ஆயிரும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்து எறும்புமே வரும். ஸோ அந்த மாதிரி எறும்பும் வராமல் இந்த பாக்ஸ்லாம் ஓரங்களில் பார்த்திங்கன்னா அது மாதிரி கட்டி கட்டியே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக ஒரு சின்ன துணியில் வந்து கொஞ்சம் அரிசி மட்டும் எடுத்திருக்கேன். அரிசி அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு லவங்கம் கிட்ட எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ இந்த மாதிரி துணியில் கட்டி நல்லா முடிச்சு போட்டு அந்த சக்கரைக்குள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எருமையுமே வராது, அதே சமயத்தில் கட்டி கட்டி ஆகாது. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா சக்கரையெல்லாம் வந்து கலர் மாறுற மாதிரி இருக்கும், ரொம்ப நாள் ஆச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஒரு லெமன் இருந்தால் போதும், நம்மளோட பாத்ரூமை எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஒரு லெமனை வச்சு நம்ம பாத்ரூமை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நல்ல க்ரீனிஷாக இருக்க லெமனை எடுத்துக்குங்க. இப்போ இந்த லெமனை வந்து நல்லா குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லெமனை வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் அதிக விலை கொடுத்து நீங்கள் எதுவுமே வந்து க்ளீனிங் பர்பஸ்க்குன்னு எதுவும் வாங்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருளே போதும் சூப்பராக நம்மளோட பாத்ரூமை வந்து நல்லா எந்த ஒரு பாக்டீரியாவும் அண்டாமல் அதே சமயத்தில் நம்ம பாத்ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு இந்த லெமனே வந்து அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த லெமனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த மாதிரி மாஸ்க் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாஸ்க்கை இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ண அடுத்த பகுதி வந்து, அதாவது அந்த முனைப்பகுதி வந்து தூக்கி போட்டுறாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாஸ்க்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி உள்பகுதியில் வெளிப்பகுதியில் இந்த இடத்துல வந்து அங்கே கொஞ்சம் கனமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம கட் பண்ண. இப்போ நான் கை வச்சு காட்டுற பாருங்கள், அங்கே போடக்கூடாது. அதாவது நம்ம வெளிப்பகுதி இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த லெமன் எல்லாமே நம்ம இப்போ உள்ளே போட்டுக்கலாம். இதுக்குன்னு வந்து நீங்கள் ஃப்ரெஷ் லெமன் தான் போடணும் அவசியம் இல்லை. வீட்டில் வந்து நீங்கள் லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் தூள் இருந்ததுனாலும் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது கட் பண்ண ஒரு முனைப்பகுதியை நம்ம இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம். கட் பண்ணி பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையே மேலே இந்த மாதிரி நல்லா வந்து கட்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக போட்டு கட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்குன்னு அதிக விலை கொடுத்து நீங்கள் கடைகளில் எதுவுமே வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு லெமன் இருந்தாவே போதும், சூப்பராக வந்து பாத்ரூம் முழுவதுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். இந்த லெமன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளீனிங் பர்பஸ் இல்லாமல் எந்த ஒரு பாக்டீரியாவுமே அழிக்கக்கூடிய தன்மை இந்த லெமனுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது டாய்லெட்டில் இந்த ஃப்ளஷ் பண்ணுவோம்ல அந்த பகுதியை, மேலே இருக்கிற பகுதியை நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாஸ்க்கை இதில் நல்லா இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மாட்டி விட்டுக்குங்க. மாட்டி விட்டதுமே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு முறையும் வாஷ்ரூம் போயிட்டு வந்ததுமே இந்த மாதிரி ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டிங்கனாவே போதும், எந்த ஒரு பேட் பாக்டீரியா இருந்தாலுமே போயிடும். அதுவும் இல்லாமல் வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லுமே இருக்கும் நம்ம இதில் லெமன் போட்டனால. நீங்களுமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு லெமன் இருந்தால் போதும், நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் செஞ்சுட்டு இல்லை இந்த மாதிரி வச்சுருங்க. இதுக்குன்னு அதிக விலை கொடுத்து எதுவுமே கடையில் வாங்க தேவையில்லை.
டிப் நம்பர் 3 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த சொல்யூஷன் எதுக்காக யூஸ் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஏன்னா யூஸ் பண்ணாத பவுல் எதுனா இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுமே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த அளவு இருந்தால் போதும் ஒரு லெமனு. ஸோ அதையுமே வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவு தான் நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது இந்த வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தாவே போதும். இதுக்குன்னு வந்து அதிக விலை கொடுத்து பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் எதுவுமே வாங்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றுமே போதும். நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கனால பேட் ஸ்மெல் எடுக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. அதே மாதிரி கம்ஃபர்ட் நம்ம சேர்த்தனா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்ம வாஷ்ரூமில் வைக்கிறதுக்காக தான் வந்து ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஓடநெல் மாதிரி இல்லை. ஓடநெல் வந்து நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபுட் கண்டெய்னர் எடுத்துருக்கேன், ஒரு குட்டியான ஃபுட் கண்டெய்னர். அந்த ஃபுட் கண்டெய்னர் இந்த மாதிரி நல்லா மேல் பகுதியில் வந்து இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுமே இது இந்த சைடு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பாதி லெமனை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த லெமனில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா மட்டும் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்க அந்த டப்பாக்குள்ளே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இப்போ இதை வந்து நம்ம வாஷ்ரூமில் மாட்டி தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டு நம்ம இந்த லெமன் வைக்கிறதுனால நம்மளோட வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் இல்லாமல், எந்த ஒரு பேட் ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த எலுமிச்சை பழம் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்தனால எந்த ஒரு கரப்பாம்பூச்சி பூச்சி தொல்லைகளும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கார்போர்ட் அட்டையில் பேக் சைடில் ஃபெவிகன் வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பாருங்கள் நம்மளோட வாஷ்மிஷின் எப்படி வந்து ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்குது. உப்புக்கரை அங்கங்கே பொடிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை மேலே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதும் ஒரு ப்ரெஷ்ஷால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருணும். ஏன்னா வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டதுமே வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுனால அங்கங்கே உப்பு கரை படிஞ்சிருந்தாலுமே நல்லா சூப்பராக போயிடும். இப்போ நான் வந்து பாருங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் தேய்ச்சி காட்டுறேன். எந்த அளவுக்கு பாருங்கள் லைவாக நீங்களே பார்ப்பீங்க. எந்த அளவுக்கு பாருங்கள் அந்த உப்பு கரையெல்லாம் எப்படி நீங்கி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் சோடா லெமன் இதெல்லாம் சேர்த்துருக்கனால எந்த ஒரு விடாப்படியான கரையுமே வந்து போயிடும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜின்றனால நம்ம அப்பப்போவே வந்து உப்பு தண்ணி வர வீட்டிலலாம் வந்து நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி வந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கரை எங்கேயுமே வந்து படியாது. இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கப்புறம் நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுகி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சிங்க்குள்ளே இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ இன்னொரு டிப்ஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி டேபெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸ்க்ராட்ச் பிட்டோ எதுவுமே இருக்கும், ஆனால் இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுனாவே போதும். ஸோ இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு ப்ரெஷ்ஷும் வேணாம். ஏன் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுங்கன்னு சொன்னேன்னா, நம்ம மேலே நல்லா தேய்க்கிறத விட மூளை, அதாவது குட்டி குட்டி இடம் இப்போ நான் வந்து தேய்க்கும் போதே உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க அந்த இடத்துல எல்லாமே. ஏன்னா வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்னஸ் இருக்கும். கீழே இப்போ பாருங்கள் தேய்ச்சி காட்டுற பாருங்கள், அந்த இடம் இடுக்குங்கள்லாம் வந்து நல்லா கரை போயிடும். அதுக்காக தான் வந்து நான் அலுமினியம் ஃபாயில் பேப்பரே எடுங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கனாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருக்க அழுக்காகட்டும், மேலே இருக்க மேலே படிஞ்சிருக்க அந்த உப்பு கரையாகிட்டும் நல்லா சூப்பராக க்ளீனாகி வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இடுக்குங்கள்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட வாஷ்மிஷின் சூப்பராக பல பலன்னு ஆயிருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே சொல்யூஷன் வச்சு நம்ம டைல்ஸில் படிஞ்சிருக்க உப்பு கரையுமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டுனீங்களாவே போதும். இங்கே பாருங்கள் நம்மளோட சிங்க்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா பல பலன்னு பழச்சின்னு ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம்.
ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக பாத்திரத்தில் நல்ல ஒரு ஜிக்கு வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பாதி லெமனை நாளாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். அதாவது எப்படி இருக்கணும்னா, அந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் பபுள்ஸ் வரணும். இந்த அளவுக்கு இருந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே இப்போது நம்மளோட சிங்க்கு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து என்ன தான் கழுகுனாலும் ஒரு பேட் ஸ்மெல் வரும். அது எங்கேருந்து வரும்னே தெரியாது. நம்ம எப்பவுமே வந்து அன்றாட நம்ம பல்லு வளர்க்குறதாகட்டும், மூஞ்சிகளோட எல்லா தண்ணியுமே போகிறது பார்த்திங்கன்னா அந்த வாஷ்பேஷன் வழியாக தான், பைப் வழியாக தான் போகும். ஸோ அந்த பைப்பில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து கரை அழுக்கு எல்லாமே உள்ளே தங்கியிருக்கும். அது தங்குறதுனால தான் வந்து நம்மளுக்கு ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அந்த எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது, அதே சமயத்தில் கரப்பாம்பூச்சியுமே வராது. இப்போ பேக்கிங் சோடா இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டதும் நம்ம சுடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை இப்போ இதில் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ஒரு கொட்டாங்குச்சியை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை பண்ணிட்டு வாங்க. அந்த பைப் வழியாக இருக்க அடப்பும் சரி, ஸ்மெல்லுமே சரி, கரப்பாம்பூச்சியுமே தொல்லையும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.